ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கட்டிங் மூலமாக ஈஸியாக வளரக்கூடிய சில செடிகளை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மணி பிளான்ட். மணி பிளான்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை வந்து நம்ம சின்ன கட்டிங் மூலமாக நம்ம வந்து எப்படி வளர்க்கலான்றதை நம்ம இது பார்க்கலாம். அடுத்தது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி நம்ம என்ன பண்ணலாம், சின்ன ஒரு கட்டிங் எடுத்து நம்ம இப்போ தனியாக ஒரு செடியை நம்ம அதை உருவாக்கிக்கலாம். அடுத்தது வெத்தலைக்கொடி. வெத்தலையை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கட்டிங் எடுத்து நம்ம இப்போ தனியாக உங்களுக்கு எப்படி செடி வைக்கிறது நான் உங்களுக்கு அது விளக்கமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பட்ரோஸு. இது நம்ம வீட்டுக்கு வந்து வச்சு நல்லா அழகாக பூ பூக்கும். இப்போ இதில் பூ இல்லை, இது நம்ம வந்து கட்டிங் மூலமாக ஈஸியாக வளர்க்கலாம். அடுத்தபடியாக பிரண்டை. பிரண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கட்டிங் எடுத்து நம்ம தனியாக ஒரு செடியாக நம்ம உருவாக்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த செடிகளை தவிர இன்னும் நிறையா செடிகள் நம்ம என்ன பண்ணலாம், பூச்செடிகளாக கூட வந்து நம்ம சிறிய கட்டிங் மூலமாக வளர்க்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு புது செடி உருவாக்கலாம் என்பதை ஈஸியாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதனுடைய கட்டிங் எடுத்திருக்கேன். பிரண்டை, வெத்தலைக்கொடி, மணி பிளான்ட், பட்ரோஸ், கற்பூரவள்ளி. இப்போ நம்ம வந்து இது வந்து செடி வச்சிடலாம். மண்கலவை வந்து நம்ம எப்பயும் போலதான். ஃபர்ஸ்ட் வந்து பிரண்டை வைக்கிறேன். இந்த கணு வந்து நம்ம மண்ணில் படுற மாதிரி இருந்தால் போதும், அது வேறு பிடிச்சி வந்துடும். இப்போ நம்ம வேறு பிடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை மாற்றி நம்ம கூட ஒரு பெரிய பாக்ஸ்லேயோ பெரிய டப்பிலையோ வச்சுக்கலாம். கொஞ்சம் பள்ளம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் சைடாக படுத்த மாதிரி வைக்கணும். இது மேலே கொஞ்சம் நான் மண் போட்டுக்குவேன். மண் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது டெய்லியும் தண்ணி ஊற்றி வச்சா நமக்கு நல்லா வேர் பிடிச்சி வந்துடும். அடுத்தது வெத்தலைக்கொடி. ஒரு ரெண்டு கணு இருக்கிற மாதிரி மண்ணில் வச்சோம்னா நல்லா வேர் பிடிச்சி வரத்துக்கு நல்லா வசதியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம மண் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுனாலே போதும், கொஞ்சம் சாய்வாக வைக்கணும். இது வெத்தலைக்கொடி. அடுத்தது மணி பிளான்ட். அதுவும் நம்ம நல்லா கொஞ்சம் சாய்வில் வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் நம்ம மண் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சிடலாம். அடுத்தது கற்பூரவள்ளி. அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் வச்சிடலாம். அடுத்தது பட்ரோஸ். பட்ரோஸ் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அதுக்கு மேலேயே நம்ம இப்படியே சொருகி விட்டுடலாம். இப்போ வந்து செடி வச்சோடனே போதுமான அளவு மேலே வந்து நான் கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் நிரப்பி வச்சிட்டேன். இது போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து தண்ணி. செடி வச்ச உடனே ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப வெயிலில் வைக்க வேணாம். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி, கொஞ்சம் நெயல் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா நல்லா அது வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாட்டில் நம்ம மாற்றி அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சிம்பிள் மெத்தடு தான். இது ஒன்றும் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இப்போ நமக்கு சிம்பிளாகவே நமக்கு வந்து ஒரு தனி செடிகள் நமக்கு கிடைச்சிடும். நம்ம வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், புது செடிகளை நம்ம உருவாக்கி நம்ம வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.